அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானு ரேகா. தமிழகத்தில் வீடு கட்டுவோருக்கு ஒரு புதிய அதிர்ச்சி அறிவிப்பை தமிழக அரசு இன்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது என்னவென்றால், தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் சிமெண்ட் வழங்கும் அம்மா சிமெண்டின் விலையை உயர்த்தி அறிவித்திருக்கிறது இந்த தமிழக அரசு. தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரசு சிமெண்ட் கழகம் சார்பில் குறைந்த விலையில் சிமெண்ட் விற்கப்பட்டு வந்தது. குறைந்தபட்சம் 100 சதுர அடியும் அதிகபட்சமாக 1500 சதுர அடி வரையும் வீடு கட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்டிட திட்ட வரைபடம் அல்லது கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் கடிதத்துடன் விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே குறைந்த விலையில் அம்மா சிமெண்ட் கொடுத்து வந்தார்கள். மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் சுமார் 500 கிடங்குகள் மூலம் அம்மா சிமெண்ட் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த சிமெண்ட்டு 2014ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மறைந்த ஜே ஜெயலலிதாவால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகாலமாக சிமெண்ட் விலை உயர்த்தப்படவே இல்லை. தற்போது 190 ரூபாயிலிருந்து ரூபாய் 216 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதற்கு காரணம், சிமெண்ட் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களின் விலையேற்றமும் டீசல் விலை உயர்வும் அந்த சிமெண்ட் குடோன்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களின் ஊதியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் இந்த விலை உயர்வை அறிவித்திருப்பதாக அந்த தமிழக அரசு கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு பழைய விலையிலேயே சிமெண்ட் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா சிமெண்ட்டு எப்படி பெறுவது என்ற உங்களுக்கு தகவல் வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லவும், நான் அதற்குண்டான வீடியோவை நான் பதிவு செய்கின்றேன். அதே போல் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் அழுத்தி ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.